ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில இந்த பவர் எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு முக்கியம்னு நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லைங்களா? நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருந்து வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஃபிரிட்ஜ், ஐ மீன் கிரைண்டர், மிக்சி, ஃப்ரிட்ஜ், எல்லாத்துக்குமே எலக்ட்ரிசிட்டி ரொம்ப தேவைப்படுதுங்க. சரி, அப்படி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம், ஜேபி பவர். ஆமாங்க, ஜேபி பவர் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜேபி குரூப்ஸ் அவங்களுடைய சப்ஆர்டினேட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஜேபி குரூப்ஸ் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1979 இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1994 ஜேபி பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, ஜேபி குரூப்ஸ் வந்து ஒரு காங்க்ளோமரேட் கம்பெனிங்க. அவங்க வந்து நிறைய ஃபீல்டில் இருக்கிறாங்க, அதாவது இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுற ஃபீல்டில் இருக்கிறாங்க, பவர், சிமெண்ட், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில், ஏன் ஐடி ஃபீல்டில் கூட இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இவ்வளோ பெரிய கங்க்ளோமரேட் கம்பெனியாக இருந்தாலுமே கூட இவங்க நோன் ஆன ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட். அதாவது தேர்ட் பிக்கஸ்ட் சிமெண்ட் மேனுஃபேக்சர் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் ஜேபி குரூப்பர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஜேபி பவர் அப்படிங்கிற கம்பெனியை 1994 இன்கார்பரேட் பண்ணுறாங்க. சரிங்க, இந்த ஜேபி பவரோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன். சரி, இவங்க ரெண்டு வகையிலுமே பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதாவது ஹைட்ரோ பவர் பிளான்ஸும் வச்சுருக்காங்க, அப்புறம் தெர்மல் பவர் பிளான்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி மூலயமா பவர் எடுக்கிறது. அதாவது இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, நம்ம வாட்டரை யூஸ் பண்ணி அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறாங்க. சரி, இது தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து நான் ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, அதாவது கோல், கேஸ், ஆயில், இதெல்லாம் வச்சுமே வந்து நம்மளோட எலக்ட்ரிசிட்டியை அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ் மூலியமாகவுமே வந்து ஜேபி பவர் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறமேலி இவங்க அதோட நிக்கலை, இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற வேலையுமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. சரிங்க, இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேலு இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்குமே வந்து நிறைய காசு தேவைப்படும் இல்லைங்களா. அதனால் இவங்க ஐபிஓக்கு வராங்க. ஐபிஓ வந்ததுக்கப்புறமேல ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி இவங்க கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இவங்க ஸ்டாக் மார்க்கெட் சரிவினாலையும் இவங்க கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைங்கிறதுனாலையும் ரொம்ப சரிவடைஞ்சிட்டாங்க, ரொம்ப கீழே வந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் இவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி நமக்கு எலக்ட்ரிசிட்டிங்கிறது வந்து அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டியை இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இவங்களோட வேல்யூவை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. சரி வாங்க, அந்த கம்பெனியோட வேல்யூவை நம்ம பார்க்கலாம். இப்போ ஜேபி பவர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தோம்னா 7 ரூபா ஒரு ஷேர். ஓகே, புக் வேல்யூன்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த கம்பெனியோட வேல்யூ, ஒரு ஷேரோட வேல்யூ அப்படின்னு சொல்றது வந்து 15 ரூபாவில் இருக்கு. ஸோ 15 ரூபா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி 7 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு வெரி குட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதாவது கம்மியான விலையில் கிடைக்குது இல்லைங்களா. இப்போ அதாவது கிட்டத்தட்ட 48 காசு கிடைக்குது, 1 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் 48 காசுக்கு கிடைச்சா நம்ம வாங்குவோமா வாங்க மாட்டோமா? கண்டிப்பாக வாங்கணும் இல்லைங்களா. சரி, இப்போது இது வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா இருக்கிற மாதிரி ஷேராக இருந்ததுன்னா எக்ஸ்பென்சிவ் ஷேர்னு சொல்லலாம். ஆனால் அது வெறும் 7 ரூபா தான் இருக்குது. சரி, 7 ரூபான்னு சொல்லும்போது நம்ம ஒட்டுக்காக கொண்டு போய் நம்ம பணத்தை போட்டுடலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா கம்பெனி வந்து கொஞ்சம் பிளிஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக கன்சிஸ்டண்டாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு நல்ல கம்பெனினே சொல்லலாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 5 ஷேர், அதாவது 35 ரூபா அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டெய்லி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமான இன்வெஸ்ட் பண்ணணும், 5 ஷேரோ இல்லை 10 ஷேரோ எவ்வளோ முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது லாங் டேர்மில் ஒரு ஹியூஜ் வெல்த் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமே கிடையாதுங்க. இப்போ ஒரு நாளைக்கு 35 ருபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேக் வாங்குற காசோ அந்த மாதிரி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையவே கிடையாது. இப்போ நம்ம நினைக்கலாம், ஓகே இந்த கம்பெனி வந்து ஒரு வேலை வந்து திவால் ஆயிடுச்சு, இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு கேக்கை யாராவது டொனேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம நினச்சிக்கலாங்க. ஆனால் இது வந்து நல்ல க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. க்ரோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க்கை இதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத ஆச்சரியப்படுறதுக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல மல்டிபேக்கர் ஸ்டாக் அப்படின்னே சொல்லலாம், ஸ்டாக் மார்க்கெட் டேர்ம்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டைம் டேக்கிங் ப்ராசஸ், இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால நம்ம கன்சிஸ்டண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல கெப்பாசிட்டியான ஸ்டாக். சரி, இந்த பதிவு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பதிவு, ஒரு எஜுகேஷன் பதிவு மட்டுமே. இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லியோ வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியோ வந்து இருக்கக்கூடிய ஒரு பதிவு கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் நரேஷன். யூ ஹாவ் அ கிரேட் டே.